இன்னும் இது போன்ற பல கதைகள் கேட்க ப்ளீஸ் பிரஸ் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் தி பெல் ஐகான் ரகுராமன் விஸ்வஜித் யாகத்தை செய்து தாராளமாக தானங்களை கொடுத்து அரச கஜானாவை காலி செய்தபின் அவனுக்கு மிஞ்சியது மண் பாத்திரம் மட்டுமே யாகத்தை நடத்தி முடித்து ஏதுமற்றவனாய் மற்றவனாய் நின்ற பொழுது அவன் கவலை ஒன்றே ஒன்றுதான் யாராவது தானம் கேட்டு வந்தால் என்ன செய்வது அவன் பயந்ததும் நடந்தே விட்டது அவனை தேடி கௌட்ச முனிவர் வந்தார் இந்த கௌட்ச முனிவர் வரதந்து என்ற மாமுனிவரின் முனிவரின் சிஷ்யர் அவருக்கு அவரது குருவிடம் இருந்து கிடைத்த கல்வி அறிவுக்கு ஈடாக குருதட்சிணை கொடுக்க வேண்டும் என்ற நிலை தோன்றிய பொழுது கௌட்சமுனிவர் அதற்கு தேவையான செல்வத்தை மன்னனிடம் இருந்து யாச்சகமாக பெற்றுக்கொண்டு செல்லலாம் என வந்திருந்தார் ஆனால் அனைத்து செல்வத்தையும் தானங்களாக தந்தே இழந்துவிட்டு இனி யார் வந்து தானம் கேட்டாலும் கொடுக்க கையில் எந்த செல்வமும் இல்லாமல் நின்றிருந்த வேளையில் முனிவர் மன்னனிடம் யாச்சகம் பெற வந்தார் அந்த முனிவர் வந்த நேரத்திலோ ரகுராமனிடம் மண்பாண்டத்தை தவிர வேறு எதுவுமே கொடுப்பதற்கு இல்லை இருந்த அனைத்து தங்க குடங்களையும் தானமாக தந்தாகிவிட்டது இவருக்கு எதை கொடுப்பது என மனம் தடுமாறினாலும் தன்னிடம் யாச்சகம் கேட்டு வந்த ஒருவருக்கு ஒன்றும் கொடுக்காமல் அனுப்ப விருப்பமின்றி அவரை அமரச் சொல்லி அர்க்கியம் கொடுத்து அன்புடன் நலம் விசாரிக்கலானார் முனிவர் பெருமானே தங்களுடைய குருநாதர் வரதந்து முனிவர் நலமாக இருக்கிறாரா அவருக்கும் என் வந்த என்று கூறியவாறு வந்தவரை உபசரித்தார் பேச்சை வளர்த்தபடி ஆசிரமத்தில் மரங்கள் வாடாமல் உள்ளனவா மாடுகளும் மான்களும் அவற்றின் கன்றுகளும் இடையூறு இல்லாமல் உலாவுகின்றனவா என்றெல்லாம் எதையதையோ கேட்டு வந்த முனிவரை அன்புடன் உபசரித்தார் அதை கேட்ட கௌட்ச முனிவர் கூறினார் மன்னா உனது ஆட்சியிலே என் குருநாதர் இருப்பிடத்தில் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் உள்ள மக்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் வாழ்கிறார்கள் அரசனே முன்னோர்களிடம் இருந்துதான் ஒருவர் வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தையும் பக்தியையும் கற்றறிய வேண்டும் அப்படி கற்றபின் அதை பிறழாமல் தமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் நீயோ உன் முன்னோர்களை அனைத்து விதத்திலும் மிஞ்சிவிட்டாய் என்பதைக் காணவே ஆனந்தமாக உள்ளது அதே சமயத்தில் எனக்கு போதாத காலமோ என்னமோ நான் உன்னிடம் வந்துள்ள நேரம் காலம் கடந்துவிட்ட நேரமாகவே உள்ளதாக உணர்கிறேன் வேள்வி செய்து அதில் உன்னிடம் இருந்த அனைத்தையுமே அனைவருக்கும் தானம் செய்துவிட்டு இப்போது நொடித்து விட்டாய் அதை கேட்க எனக்கு வருத்தமாக உள்ளது ஆனாலும் நீ நலமாக இருக்க வேண்டும் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் இப்படி கூறிக்கொண்டு மன்னனிடம் விடைபெற்றுக்கொண்டு கிளம்பிய முனிவரை தடுத்து நிறுத்தி ரகுராமன் கேட்டார் மரியாதைக்குரிய முனிவரே நான் மனம் நொடிந்து இருந்ததினால் நீங்கள் வந்த விவரத்தை கேட்காமல் ஏதேதோ பேசிக் கொண்டு இருந்துவிட்டேன் என்னை தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள் நீங்கள் வந்த காரியம் யாது அதை கூறுவீர்களா என்று கேட்க கௌட்ச முனிவர் சற்றே கலக்கமடைந்து மன்னா எனக்கே நான் வந்த விவரத்தை கூற கஷ்டமாக உள்ளது நான் வரதந்து என்னும் முனிவரின் சீடராக இருந்தேன் அவரிடம் இருந்து பதினான்கு வித்தைகள் நான்கு வேதங்கள் அனைத்து புராணங்கள் சாஸ்திரம் என அனைத்தையும் கற்றறிந்தேன் நான் அவரிடம் கல்வி கற்க துவங்கி சில காலம் ஆனதுமே அவருக்கான குருதட்சிணை என்ன தர வேண்டும் என்று கேட்டபொழுது நான் அவருக்கு செய்யும் பணிவிடையும் அவரிடம் காட்டும் அன்பும் பக்தியும் மட்டுமே குருதட்சணையாக ஏற்றுக்கொள்வதாகவும் அதுவே தனக்கு போதும் என்றார் ஆனாலும் நான் அவரிடம் அனைத்தையும் கற்றறிந்த பின்னர் அவர் ஆசிரமத்திலிருந்து போகும் முன் அவரிடம் மீண்டும் நான் என்ன தட்சிணை தர வேண்டும் என்று கேட்க அவரும் என் ஏழ்மை நிலையையும் பார்க்காமல் நீ எனக்கு இதுவரை குரு தட்சிணை தரவில்லை ஆதலால் ஒரு வித்தைக்கு ஒரு கோடி என பதினான்கு வித்தைகளுக்கு தட்சிணையாக பதினான்கு கோடி தங்க நாணயங்களை கொண்டு வா என்று கூறி என்னை அனுப்பிவிட்டார் நான் அதற்கு எங்கே போவது உம்மிடம் வந்து உம்மை கேட்டு பெற்றுக்கொண்டு செல்லலாம் என இங்கு வந்ததும் தான் உன்னுடைய அனைத்து செல்வத்தையும் நீயும் துறந்துவிட்டு மண்பாண்டத்தை கொண்டு எனக்கு அர்க்கியம் தரும் நிலையில் உள்ளதை காண நேரிட்டது ஆகவே மன்னா இதை பற்றி நீ யோசிக்காதே இங்கு வந்து உன் நிலையை கண்டதும் தான் நாம் வேறு யாரிடமாவது சென்று யாசகம் கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் என மனதில் யோசனை தோன்றியது ஆகவேதான் கிளம்பினேன் என்று கூறிவிட்டு கிளம்பிய முனிவரை மீண்டும் தடுத்து நிறுத்தினார் ரகுராமன் அவரிடம் கூறினார் மகாமுனிவரே என்னிடம் வந்து தானம் கேட்டபின் அதை பெற்று கொள்ளாமல் வெறும் கையோடு போக என்னால் எப்படி அனுமதிக்க முடியும் ஆகவே தயை கூர்ந்து நீங்கள் இன்னும் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு செல்லுங்கள் நான் எங்கிருந்தாவது நீங்கள் கேட்ட தானத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறிவிட்டு அவரை ஓய்வெடுக்குமாறு கூறினார் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்த மன்னன் மறுநாள் காலை விழித்தெழுந்ததும் குபேரனிடம் சென்று செல்வம் கேட்கலாம் அவர் கொடுக்க மறுத்தால் போர் தொடுத்தாவது திரவியத்தை கொண்டு வரலாம் என்ற நினைப்புடன் காலை பொழுதை எதிர்பார்த்தபடி பல ஆயுதங்களையும் இரவிலேயே எடுத்து வைத்துக்கொண்டு தனது தேரில் அமர்ந்திருந்தவர் அப்படியே தன்னை மறந்து உறங்கிவிட்டார் மறுநாள் பொழுது வெடிந்தது அவரது அரண்மனையின் பொக்கிஷங்களை காப்பவர் விடியற் காலை ஓடோடி வந்து மன்னனை எழுப்பி மன்னா நமது பொக்கிஷ அறையில் இடமில்லாமல் பொன்னும் பொருளும் நிரம்பி கிடக்கின்றன என்ற செய்தியைக் கூற மன்னனும் அதிசயப்பட்டு அங்கு சென்று பார்க்க அவர் முன் வந்த குபேரன் மன்னா இது போதுமா இல்லை இன்னும் வேண்டுமா என கேட்க மன்னனும் நன்றி குபேரா நன்றி என்று கூறி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின் அந்த பொக்கிஷங்களை அப்படியே தன்னிடம் யாச்சகம் கேட்டு வந்திருந்த முனிவருக்கு கொடுத்தார் அந்த முனிவரும் மன்னா நான் கேட்டு பெற வேண்டிய அளவை காட்டிலும் அதிகமாக பெற்றுக்கொண்டு சென்று அவற்றை எடுத்துச் சென்று எங்கு வைக்க முடியும் நீ வாக்கு தவறாதவன் என்பதை உணர்கிறேன் ஆகவே எனக்கு தட்சணை தருவதற்கு பதினான்கு கோடி தங்க நாணயங்கள் மட்டும் போதும் அதற்கு மேல் ஒரு நாணயம் கூட எனக்கு வேண்டாம் நீ நீடூழி வாழ்ந்து உன் ராஜ்ஜியத்தை தொடர்ந்து ஆழ்வதற்கு நல்ல மகட்பேரும் பெற்றுக்கொண்டு வாழ உனக்கு என் ஆசிகள் என மன்னனை வாழ்த்திவிட்டு சென்றார் நாளடைவில் ரகுராமனுக்கும் ஒரு மகன் பிறக்க அவனுக்கு அயன் என்ற நாமதேயம் சூட்டினார்கள் அயனும் வளர வளர பல கலைகளையும் கற்றறிந்தவனாக இருந்தான் அப்போது தேசத்தைச் சேர்ந்த பேரரசன் ஒருவன் தனது தங்கையான இந்துமதிக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து ஒரு சுயம்பரத்தை நடத்த இருந்தார் அதில் பங்கேற்பதற்கு பல நாட்டு ராஜகுமாரர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் அதில் கலந்து கொள்ள ரகுராமனின் மகன் அயனுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் அழைப்பை ஏற்றுக்கொண்ட அயனும் அந்த ஸ்வயம்பரத்தில் கலந்து கொள்ள நான்கு வகை படைகளுடன் விதர்பதேசத்திற்கு கிளம்பிச் சென்றார் அவர்கள் சென்ற வழியிலேயே நர்மதை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிய வண்ணம் இருந்தது நதிக்கரையை அவர்கள் அடைய இன்னும் சில கஜ தூரமே இருந்தது அந்த நேரத்தில் நதியின் அடுத்த பக்கத்திலிருந்து மதம் பிடித்த மிகப்பெரிய யானை ஒன்று நதியிலே நீந்தி இந்த பக்கம் வந்து கரையில் இறங்கி ஆக்ரோஷமாக கோஷமிட்டபடி அவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டே இருந்தது அது கிட்டே வந்துவிட்டால் ஒரு சிலருக்காவது காவு நிச்சயம் என்பதை உணர்ந்த மன்னன் சற்றும் தயங்காமல் தனது வில்லை எடுத்து அம்பு தொடுத்து அதன் நெற்றிப் பொட்டில் அதை செலுத்தினார் அந்த அம்பும் அந்த யானையின் நெற்றியை துளைத்துக் கொண்டு அதன் உடலில் புகுந்ததும் அந்த யானை மறைந்து போனது யானைக்கு பதில் அங்கு ஒரு அழகிய மனிதர் நின்று கொண்டிருந்தார் அடுத்த வினாடி அவர் மன்னரை நோக்கி நடந்து வந்தார் அப்படியே மன்னனின் கால்களில் விழுந்து வணங்கினார் மன்னர் காலில் விழுந்து வணங்கியவர் அவரிடம் கூறுகிறார் மன்னா நான் பிரியம்பதன் என்னும் கந்தர்வ புருஷன் முன்னொரு காலத்தில் என்னுடைய தந்தையான பிரியதர்ஷனன் என்பவர் மாத்தங்க முனிவரின் சாபத்தை பெற்றார் அதன் காரணமாக நான் யானை உருவில் இத்தனை காலமும் வாழ வேண்டியதாயிற்று முனிவரிடம் முனிவரிடமிருந்து சாபத்தைப் பெற்று யானை உருவே அடைந்த எனக்கு ஆறுதலாக மாத்தங்க முனிவர் என்னிடம் கூறினார் பின் காலத்தில் இங்கு வர உள்ள அயன் என்னும் மன்னன் மூலமே சாப விமோச்சனம் கிடைக்கும் அவர் உன் மீது அம்பேதும் அளவிற்கு நீ அவரை கோபப்பட வைக்க வேண்டும் அப்போது அவர் விடுவிக்கும் அம்பு உன் உடலில் புகுந்ததும் உனக்கு சாப விமோச்சனம் கிடைத்து நீ பழைய உருவை அடைவாய் பிரியம்பதன் தொடர்ந்து கூறினார் மன்னா நானும் இத்தனை காலமும் உன் வரவுக்காக இங்கே காத்து கிடந்தேன் மாதங்க முனிவர் கூறியது போல இன்று உன்னால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அதற்கு மிக்க நன்றி மன்னா என்னிடம் சில சக்திகள் உள்ளன அவற்றை உனக்கு தருகிறேன் அவை உனக்கு தக்க நேரத்தில் உதவிடும் என்று கூறிய பின் அவருக்கு ஒரு பானத்தை தந்துவிட்டு கூறினார் மன்னா நான் கொடுக்கும் சம்மோகனம் என்னும் இந்த பானமானது பல சக்திகளை உள்ளடக்கிக் கொண்ட ஒரு பெரிய படையை போன்றது அது இரண்டு மந்திரங்களை கொண்டது இதை எய்யும் பொழுது ஒரு மந்திரத்தையும் அதை திரும்ப அழைக்கும் பொழுது இன்னொரு மந்திரத்தையும் ஓத வேண்டும் இதற்கு அழிவே கிடையாது இதை பயன்படுத்தினால் எதிரிகளை இந்த பானம் முற்றிலும் அழிக்கும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அயன் மனம் மகிழ்ந்து அந்த கந்தர்வ புருஷன் கொடுத்த சம்மோகனம் என்னும் படையை உள்ளடக்கிய பானத்தை மனதார பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி கூறிய பின் அங்கிருந்து கிளம்பி விதர்ப்ப நாட்டை நோக்கிச் சென்றார் நகர்பகுதியை அயன் வந்தடைந்துவிட்ட செய்தியைக் கேட்ட விதர்ப்ப அரசனும் நகர் எல்லைக்கே வந்து அவரை வரவேற்று சபைக்கு அழைத்துச் சென்றார் அங்கோ அரண்மனையில் ஸ்வயம்பரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து முடிந்திருந்த நிலையில் பல மன்னர்களும் ராஜகுமாரர்களும் ஏற்கனவே அங்கு வந்து கூடி அவரவர் ஆசனங்களில் அமர்ந்து கொண்டிருக்க அங்கு போய் சேர்ந்த அயனும் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் இந்துமதியின் மாலை யார் கெழுத்தில்